வெல்கம் டு லிட்டுஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குனாஃபா ரெசிபி எப்படி பண்ணுறாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். குனாஃபா பண்ணுறதுக்குன்னு ஒரு சேமியா இருக்குங்க, அந்த சேமியா வாங்கிக்கணும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது போல் இருக்கும். அது கூட பட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு டம்ளர் மில்க் ஆட் பண்ணி நல்லா கெட்டியான மில்க்குங்க, அதை ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக மில்க் ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் இது போல் கலக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரமல் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேரமலுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லைங்க, அதையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை கஸ்டர்ட் பவுடர் உள்ள ஊற்றணுமே பார்த்திங்கன்னா அந்த மில்க் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நம்ம எப்படி இந்த சேமியாவை ஆட் பண்ண போகிறோன்னா, 2 பாதி சேமியாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து 2 பாதியை எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாதியை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேரமல் இருக்கு இல்லைங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட குட்டி பட்டர், நம்ம ரா சேமியா தான் போட்டிருக்கோம், அது நல்லா பாயில் ஆகி வர்றதுக்காக குட்டி குட்டியாக இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக விப்பிங் க்ரீம் போட்டுட்டு, என்கிட்ட க்ரீம் இருந்தது விப்பிங் க்ரீம், அதை போட்டுட்டேங்க. அப்புறம் மீதி இருக்க சேமியா எடுத்து இது போல் மேலே பரப்பிக்கலாம். ஸோ பரப்பிட்டு ஒரு தட்டை வச்சு நல்லா சமமாக இதாகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பட்டர் கொஞ்சம் உருக்கின பட்டர் எடுத்து இது போல் மேலே ஊற்றிட்டு இதை வந்து நம்ம அவனில் 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது, ஜஸ்ட் அந்த சுகர் வந்து மிக்ஸ் ஆகி வந்தால் போதுங்க. ஸோ இப்போ அவனில் பார்த்திங்கன்னா பேக் ஆகி அழகாக வந்துடுச்சு. இப்போ இது மேலே சுகர் சிரப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. உண்மையாக இந்த குனாஃபா ரெசிபி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க. தேங்க்யூ.